அப்படின்னு பொதுவா இந்த பிரச்சனையை வந்து இந்த மலைவெள்ள பாதிப்பு வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்ங்கிறது பரவலா ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தா இருக்கு. இதுல இருந்தே நம்ம ரெஃபரன்ஸா வந்து நாடுவோம். இப்ப டிசாஸ்டர் அப்படின்றது டிசாஸ்டரா ஒரு பேர் இருந்தாலும் நம்ம அந்த கேள்விக்குள்ள போவோம். பொதுவா இந்த தமிழகத்துல ஆண்டுக்கு வந்து சராசரியா 100 to 110 cm அளவுக்கு மழை பெய்யும். இது 50 விழுக்காத அளவுக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை தான் காரணமா இருக்கு. 30% வந்து தென்மேற்கு மீன் இருக்கிறது வந்து கோடை மாதிரி மற்ற கோர்ட்ல வர்றது. அப்ப இந்த ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வரைக்கும் அந்த தென்மேற்கு, அதுக்கு பின்பாக இந்த வடகிழக்கு வருது. இந்த வடகிழக்கு பருவமழை பொதுவா இந்த அக்டோபர் இருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாததான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து ரேண்டமா நம்ம சொல்ல முடியாது. இந்த இது எப்படி இருக்குன்னா எப்பவுமே ஒரு நான் 50 விழுக்காடுன்னா 45 cm அளவுக்கு இது பெய்யும். இது வந்து வழக்கத்துக்கு விட இயல்பை விட 17%, 20% பேந்திருக்கு. ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்கும் 90s, 60s திரும்பி 2005 இது பேந்திருக்கு. அப்போ இதில் போன இந்த மலையை நம்ம 2 phase பிரிக்கலாம். நவம்பர் 20 வரைக்கும் 25 வரைக்கும் வந்து அப்புறம் 28 இந்த கடைசியாக வந்தது. இந்த முதல் பேஸ் இருக்கிற டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 47 cm ஒரு தகவல் கேட்டாங்க. இயல்பை விட ஒரு 7 cm தான். இப்போ வந்து நான் அதை கவனிக்கல, இன்னும் ஒரு 10 cm போயிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு இந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே ரமணன் வந்து 18% தான் கூட பேசிருக்குன்றத புலிகளோட சயின்டிஃபிக்காக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கணக்கு எடுத்தா கூட ஒரு 60% வச்சுக்கலாம். இந்த மலை வந்து ஒரு பலம். நம்ம வந்து ஒரு வெப்பமண்டல நாட்டில் இந்த ஒரு இதில் இருக்கிறதுனால ஒரு பலம். இந்த பலத்தை வந்து நம்ம பேரன்னு சொல்லதே முதல்ல அயோக்கியத்தனமாக தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவங்க மாற்றிக்காமல் இருக்கிறத ஆளுங்கட்சி வைக்கிறது தான் இது. அப்போ இது வந்து ஒரு பலம். இந்த பலம் வந்து நமக்கு வந்து டிசாஸ்டர் மாற்றப்பட்டு இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். மேன்மேட் டிசாஸ்டர் தான் இது உண்மையிலே மேன்மேட் தானாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு மொத்த கருத்தை வந்தோம். இப்போ மேன் தான் யார் அந்த மேன்? ஆணா பெண்ணா எந்த வரலாற்றுக்கிட்ட சேர்ந்து அந்த மனிதன் அது இது ஒரு சமூகமா அந்த கேள்விக்குள்ள போக முடியாது. ஏன்னா மொத்தமா நீங்க மேன் சொன்னீங்கன்னா அது ஒரு யாருமே நீங்க இலக்க சொல்ல முடியாது. யார் வந்து பொது எதிரிங்கிற ஒரு கேள்வி முடியாது. அப்போ நீங்க அந்த காலத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் நம்ம அரசியல் புலாரங்களை போட்டு நகரலாம். 80s வரைக்கும் இந்தியா தமிழகம் போன்ற அந்த தேர்ட் வேர்ல்ட் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கிராமப்புற புலாதாரம் சார்ந்த கிராமப்புலாதாரம் கட்டமைக்கப்பட்டது. 80s பிற்பாடு முழுக்க நகரம் சார்ந்த ஒரு பொருளாதாரமாக மாற்றப்படுது. நகரங்களில் வந்து அரசுடைய இந்த மூலதனங்கள் குவிக்கப்படுது. இப்போ நகரம் வந்து ஒரு பெருவா வளர்ச்சி அடையும். சொல்லப்போனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் 144 square kilometers வந்து இன்னைக்கு வந்து அதை விட 20-30 மடங்காக வந்து வளர்ந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த நகர்மயமாக்கல்ங்கிற பிரச்சனையை வந்து நம்ம இதை தொட வேண்டியதாக இருக்குது. இந்த நகர்மயமாக்கல டேட்டா படி பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு வந்து இந்தியாவில் தமிழகம் தான் வேகமாக நகர்மயமாக்கல் இருக்கிற ஒரு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நகர்மயமாக்கலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பொருளாதார காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து துறைமுகம், ஏர்போர்ட்டு, நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே வந்து இங்கிருந்து ஒரு மூலதன குவிப்பு. இதுலேருந்து ஒரு பொருளாதார கார்பரேட் பொருளாதாரத்துக்கான ஒரு நகரமாக இது வந்து உருவாக்கப்படுது. இந்த அர்பனைசேஷன் பிரச்சனை நம்ம பேச வரும்போது வளர்ந்த நாடுகளில் இங்கே இருக்கிற என்ன அர்பனைசேஷனுக்குமான வித்தியாசங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா புரித மைக்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது நகரங்கள் நோக்கி ஈர்க்கப்படுற மைக்ரேஷன். இந்த மாதிரியான 3rd உலக நாடுகளில் வந்து புஷிடப் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. புஷிடப்னா வேற வழியே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழியே இல்லாமல் அங்கிருந்து தள்ளப்படுறவங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ்லேருந்து மைக்ரேஷன் இவங்க எல்லாமே வருவாங்க. இங்கேயும் சில அளவுக்கு ஒரு புல்லப் மைக்ரேஷன் இருக்குது. அது ஒரு மிடில் கிளாஸில் அந்த அளவுக்கு வேறு ஆயுதங்கள் இல்லாமல் இங்கே வரவங்க. ஸோ இந்த மைக்ரேஷனை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஃப்ளோட்டிங் மைக்ரன்ஸ் அவங்களுக்கான இது இல்லாது அப்புறம் இங்கே இருக்கிற பேசிக் கிளாஸஸ் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரியான மைக்ரன்ஸுக்கான அடிப்படை வசதிகள் தண்ணீர் சானிடைசர் மற்ற எல்லா சீரியும் செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது. பட்டா இடங்கள் இல்லாதவங்க இருக்குது. பட்டா இட வஸ்திரங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி போக முடியாது. இப்போ இதுக்குள்ளே ஏன் வந்து இந்த அரசு வந்து அர்பனைசேஷனுக்குள்ளே அவங்க பண்ண முடியும் அதை செட் ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த நகர் திட்டமிடலில் ஏன் வந்து இந்த அரசு வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த நகரத்தோட வளர்ச்சிக்காக வேலை செய்ய வர்ற மக்களுக்கு குறிக்கப்படுற மக்களுக்கு ஏன் செய்யலைங்கிற ஒரு இது. ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம போடுற மூலதனம் வந்து அதுக்கான வளர்ச்சிக்கு உதவாது. யாருக்குனால அதை நம்ம செய்யறது இல்லை. ரெண்டாவது இந்த மைக்ரேஷன் நடக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இந்த கிராமப்புறங்கள் அந்த பகுதியில் விவசாய பொருளாதாரம் அடிப்படையாக துண்டிக்கப்படுது. மானியம் விட்டு நல்ல விலை பொருட்கள் உற்பத்தி பொருள் நல்ல விலை கிடைக்காது. இது எல்லாமே அங்கே கல்வி சுகாதாரம் எந்த ஒரு இதுவும் கிடைக்காததுனால எல்லாமே இங்கே வராங்க. அதுவும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது
மைக்ரேஷன் மட்டுமே கிடையாது, அது 20-30 இருக்காதுதான். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா லேண்ட் யூஸ் சேஞ்ச், லேண்ட் யூஸ் அந்த கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்துக்கோ கிராமத்துக்கு நடுப்பட்டதால ஒரு டவுனா ஒரு சப்சிட்டி மாதிரி மாறுது. உதாரணம் சொல்ல போனா இப்ப இந்தியன் படம் சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகள் மாரி வந்து நினைக்கிறேன், திருமலை வாயில தான் பல இந்தியன் தாத்தா உட்காந்துருப்பாரு, இன்னைக்கு திருமலை வாயில் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம். இந்த மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து இன்னைக்கு சர்க்கார் பண்ணாமலாரி எந்த ஒரு அடிப்படையில் வேகமா அர்பனைசேஷன் ஆகி ஒரு மக்கள் வந்து டென்சிட்டியா வாழ்ற ஒரு பெரிய கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. இந்த டென்சிட்டி, இந்த நகரங்கள்ல இருக்கிற மக்களுடைய அந்த பிரச்சனைகளை பத்தி 1800களிலே நிறைய பேர் பேசப்படுறாங்க. குறிப்பா பெட்ரி கேங்கல்ஸ் பேசுறது வந்து ரொம்ப சிறப்பாக அதை பதிவு பண்ணிருப்பாரு. எப்படி இங்க இருக்கிற அர்பன் போருங்கிறதெல்லாம் அங்கிருந்தா வருது. இங்க இருக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற 1 கோடி மக்கள்ல 60 இருக்காட்டு மக்கள் அர்பன் போர் தான். இந்த அர்பன் போர் தான் இந்த பிரச்சனையில பெருசா பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வந்து. ஸோ இந்த மேன்மேட் டிசாஸ்டர் திருப்பி நம்ம உள்ளுக்குள்ள வருவோம். இந்த மேன்மேட் டிசாஸ்டர் இந்த அர்பனைசேஷன், இந்த அர்பனைசேஷன் இந்த 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 பொருளாதாரத்துக்காக வேகமா திட்டமிடாம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்னால எல்லா வாட்டர் பாடிஸும் வந்து கண்ணா பின்னாடி இவங்க வந்து ஆக்குமே பண்றது. முக்கியமா சென்னையை பத்தி பேசணும்னா இந்த 3 வாட்டர்வேஸ் அடையாறு, கூவம், பட்டிகம். அந்த வாட்டர் பாடிஸ் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, இந்த மாதிரியான நிறைய தடுப்பு நிலங்கள், கேட்ச்மெண்ட் ஏரியா, இந்த செம்பரப்பாக்கம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா குண்டாயக்கண்டி வந்திருக்காங்க. ஓயம்மா சிறுசரி எல்லாமே ஃப்ரூட்லைன்ஸ் ஏரியா, அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரைக்கனாமிக் ஜோன்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரியான இப்போ நுங்கம்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய குதிரையில் ஆடவடிவான ஏரியல் இருந்ததுக்கான நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க வெஸ்ட்ஃபார்மில் இருக்கு, ஈஸ்ட்ஃபார்மில் எங்கேன்னு கேட்பாங்க, டி நகர் அங்கே இருந்த ஏரியெல்லாம் இவங்க வந்து ஃபுல்லாக போயிருக்காங்க. அப்போ முதல்ல நீங்க வந்து ஸ்லம் டெவலப் சொல்லக்கூடிய ஆற்றோரங்கள் இருக்கு நீங்க குற்றச்சாட்டீங்கன்னா முதல்ல அந்த என்க்ரோச் வச்சாருன்னா ஸ்டேட் தான், கவர்மெண்ட் தான். ரெண்டாவது கார்பரேட், இவங்க தான் பன்னாடு யூஸ்டி கட்டினதாகட்டும் இல்லை மெரடைம் யூஸ்டி கட்டினதாகட்டும், அதே போல இன்ஸ்டிடியூஷன் பெரிய எஸ்ஆர்எம் அவங்க எல்லாமே இவங்க அந்த என்க்ரோச் வச்சு பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து அடையாருடைய 2020 மேலதான் 2வது ரன்வே போகுது. பதினோரு மீட்டர் தான் அது கணக்கு வச்சிருக்காங்க. மோகன் வரை 60 தான் எடுத்து பேசினாரு. இவங்கதான் அந்த என்க்ரோச் பண்ணிக்கு நம்ம சொல்ல வேண்டியது. இப்ப மேன் மேட் டிசாஸ்டர் வரும்போது இந்த மேன் யாருன்னா நம்ம பக்காவ பயன்படுத்து வந்து இந்த கார்பரேட் பயாஸ் ஸ்டேட் தான் வந்துருச்சு. ரெண்டாவது இந்த ஸ்லம் டெவலர்ஸ் சொல்லக்கூடிய கரையோர பகுதி மக்களுக்கு நீங்க வந்து எலிக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு இதாக கட்டுறாங்க, எல்லாம் திரும்பாக்கம் போகுதுன்றாங்க. இந்த மக்களை இன்க்ளூசிவா வச்சுக்கிட்டு ஒரு அல்டர்னேட்டிவ் பிளானிங் நம்ம வந்து இதோட சேர்க்கையிலா இருக்கு. இப்போ இந்த காரணங்கள் காரணங்கள் சொல்ல போனா நம்ம வந்து இந்த அர்பனைசேஷன், இந்த அர்பனைசேஷனால ஏற்படக்கூடிய இந்த மக்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஆர்வத்தை செலுத்தாத காரணங்கள், கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி லெவலில் பொருளாதாரத்துக்கான பாலிசி அழுத்தம் விவசாய பாலிசியை வந்து நசுக்கிறது. இந்த லாங் டேர்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசியை பற்றி நீங்கள் அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது, டீசென்ட்ரலைஸ் பற்றி நிறையா பேச வேண்டியதாக இருக்குது, துணை நகரங்கள் துணை சிட்டிஸ் நீங்கள் சொல்ல போனால்